அதெல்லாம் சில பேரு எங்க அண்ணனோட போட்டோ போட்டுக்கிறாங்க, சில பேரு யாருக்காக போட்டோலாம் எடுத்து போட்டுக்கிறாங்க. ஜாலியா போட்டுட்டு இருக்கேன். இதுல என்ன இருக்கு குஜாலா, என்ஜாய் பண்ண வேண்டியதுதான். ஒருவேளை தான் கைது செய்யப்பட்டால் வெளிவந்த பிறகு தன்னுடைய ஆட்டம் மூர்க்கமாக இருக்கும் என்று மதன் கூறுகிறார். இல்ல இதுக்கெல்லாம் ஜெயிலுக்கு அனுப்புவாங்க, நம்ம தலைவர் நித்யானந்தா பல பேர் வந்து வெளியிருக்கும் போது நம்மளாம் போட்டுருவாங்க. நம்மள எதுக்கு ஜெயில போடுவாங்க? அதான் சொல்றேன்ல, ஜெயிலுக்கு போயிட்டு போனா ஜெயிலுக்கு போயிட்டு வந்து மறுபடியும் இருக்கிறதுல மோஸ்ட் அக்ரெசிவ் லைவா இருக்கும். அப்படியா? ஆனா போறதுக்கு வாய்ப்பு கிடையாது, ஏன்னா மோஸ்ட் இருக்கிறதுல ஹையஸ்ட் பெய் லாயர்ஸ், மோஸ்ட் ஹையஸ்ட் ரெப்யூட்டட் லாயர்ஸ், நம்பர் ஒன் இருக்க லாயர்ஸ்ட் லாயர்ஸ் இவங்களை தான் ஹையர் பண்ணிருக்காங்க. இவங்களுக்கு எதிர்ப்பா போட்டு இவங்களை தான் பிடிச்சி கிளிக்னு கிளிக் போறேன். சேனல் போனா யூடியூப் ப்ராப்ளம், பிரச்சனை கிடையாது. அதை வச்சு சிம்பத்தி வச்சு முடியும் ஒரு சேனல் எடுத்து 1 மில்லியன் அடிச்சிருக்கேன். இதனிடையே சென்னை மத்திய குற்றப்பிரிவில் உள்ள சைபர் கிரைம் பிரிவில் மதன் மீது வேறொரு புகார் அளிக்கப்பட்டுள்ளது. சைபர் பிரிவில் நவீன தொழில்நுட்ப வசதி கொண்ட சைபர் ஆய்வகம் இருப்பதால் தொழில்நுட்ப உதவியுடன் தப்பிக்கும் மதனை கண்டுபிடிக்க முடியும் என போலீசார் தெரிவித்துள்ளனர். அதன்படி மதனை பிடிக்க சைபர் கிரைம் போலீசார் இரு பிரிவாக பிரிந்து சைபர் ஆய்வகத்திலும் வெளியூரிலும் முகாமிட்டு தேடி வருகின்றனர்.